ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதற்கு முன்னரே தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். தற்போது சாராய ஆலை அதிபரும் ஐடி ரெய்டில் சிக்கியவருமான ஜெகத் ரட்சகனை தமது கட்சியின் பொதுச் செயலாளராகப் போகிறார் என்கிற செய்திகள் ரஜினி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இப்போது தனி கட்சி தொடங்குவதில் உறுதியாக இருந்து வருகிறார் தம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் மத்திய அமைச்சரான திமுகவின் ஜெகத் ரட்சகனை நியமிக்க விரும்புகிறார் ரஜினி என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவும் இப்போது சர்ச்சையாகிவிட்டது. ஜெகத் ரட்சகன் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார், அத்துடன் மதுபான ஆலைகளையும் வைத்திருக்கிறார். இது குறித்து பெரும் சர்ச்சைகள் ஏற்கனவே உள்ளன. கடந்த ஆண்டு வருமான வரி சோதனையிலும் சிக்கினார். அப்போது ரூபாய் 600 கோடிக்கு அதிகமாக சொத்து குவித்தார் எனவும், ஜெகத் ரட்சகன் வீட்டில் கணக்கில் வராத 40 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஊழலை ஒழிப்பேன், மது பழக்கத்தை கைவிடுங்கள், குடிக்காதீர்கள், குடும்பத்தை பாருங்கள் என முழங்கி வரும் ரஜினிகாந்த் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் நேர்முரணான ஜெகத் ரட்சகனை தான் ஆரம்பிக்கப் போகும் புது கட்சியின் பொதுச் செயலாளராக்குவது எப்படி சரியாகும் என்பது ரஜினி ரசிகர்களின் கேள்வி. ஆரம்பமே இப்படி இருந்தால் இது சரிவராதே என்பதும் ரஜினி ரசிகர்களின் முணுமுணுப்பாகும். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.